பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெட்ரோல் டீசல் உயர்வுக்கு மத்திய அரசின் தவறான அணுகுமுறையே காரணம் என கூறினார். டீசல் வந்து விநியோகம் பண்றது மத்திய அரசு, குறிப்பாக வந்து பெட்ரோலியம் மந்திரி சபை, பெட்ரோலியம் குறிப்பாக வந்து அமைச்சரகம், இந்தியன் ஆயில் கார்பரேஷனு, பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்த நிறுவனங்கள், ஓஎன்ஜிசி, கேஸ் கார்பரேஷன் அப்படின் அவங்க தான் பண்ணுறாங்க. குறிப்பாக பெட்ரோல் விலை டீசல் விலை உயர்ந்ததுக்கு காரணமே மத்திய அரசுடைய தவறான அணுகுமுறை. பெட்ரோல் டீசல் விலை கடந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் $160 வந்து ஒரு பேரல் பெட்ரோல் இருக்கும்பொழுது, ஒரு பேரல் கச்சா எண்ணெய் இருக்கும்பொழுது பெட்ரோல் ₹60 கொடுக்கப்பட்டது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.